அனைவருக்கும் வணக்கம். சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் பற்றின சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் பற்றின பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டர்நெட் உலகத்தில் நம்மளோட டேட்டாவை நம்ம எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டர்ஸில், மொபைல் ஃபோன்ஸில், இல்லை நம்ம இமெயிலில், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆர் பென்ட்ரைவில் கூட வச்சுருப்போம். நம்மளுடைய டேட்டாவை சைபர் மூலியமாக, அதாவது இன்டர்நெட் மூலியமாக அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்தும் சைபர் அட்டாக்ஸ்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம டேட்டாவை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பல டெக்னாலஜிஸ் இருக்குது. பட் அதை விட நம்ம அவேர்னஸாக இருந்தாலே பெரும்பாலான சைபர் அட்டாக்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை பாதுகாத்துக்க முடியும். வாங்க இப்போ நம்ம அவேர்னஸோடு இருக்கிறதுக்கு 10 சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுக்கு தெரியாத சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கியூஆர் கோட்ஸை உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணாதீங்க. அப்படி அன்னோன் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கியூஆர் கோட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் டேட்டா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஃப்ரீ வைஃபை. ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு பப்ளிக் வைஃபை நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணாதப்ப உங்களோட வைஃபையை ஆஃப் பண்ணி வைங்க. இப்போவுமே ஆனில் வச்சுருந்தோம் அப்படின்னா உங்கள் வைஃபை ரேஞ்சிலேயே ஏதோ ஒரு அட்டாக்கர் உங்கள் மொபைலை சைபர் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மூணாவது விஷயம், உங்களுக்கு தெரியாத பப்ளிக் சார்ஜிங் போர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணாதீங்க. நம்ம சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு அட்டாக்கர் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து டேட்டாவை ஸ்டீல் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஜூஸ் ஜாக்கிங். நாலாவது விஷயம், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டோட யூஆர்எல்லை ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணுங்கள். உங்கள் வெப்சைட் யூஆர்எல்லை கரெக்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டேட்டாவை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அட்டாக்கர்ஸ் ஃபிஷிங் மூலமாக உங்களுடைய டேட்டாவை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணலாம். அஞ்சாவது விஷயம், உங்களுடைய இமெயில் அட்டாச்மெண்ட்ஸில் இஎக்ஸ்இ எக்ஸ்டென்ஷனோட இருக்கக்கூடிய எந்த ஃபைலையுமே ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் இமெயிலில் இருக்கக்கூடிய வைரஸ் ஸ்கேனிங் ப்ரொவிஷனை எப்போவுமே எனேபிளில் வச்சுக்கோங்க. ஆறாவது விஷயம், ஸ்மிஷிங், அதாவது எஸ்எம்எஸ் மூலமா ஃபிஷிங் அட்டாக் பண்ணுறது. உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டு எந்த மெசேஜ் வந்தாலும் இமீடியட்டாக அதை டிலீட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தெரியாத நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு லிங்க் எஸ்எம்எஸ் மூலமா வந்தாலும் அதை கிளிக் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏழாவது விஷயம், ஷ்ரெடிங். நீங்கள் எந்த ஒரு பேப்பரை ட்ராஷ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பர்சனல் ஆர் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு ஒருவரை செக் பண்ணுங்கள். அந்த பேப்பரை முடிஞ்ச அளவுக்கு ஷெட் பண்ணி அப்புறமா ட்ராஷில் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பழைய டிவைஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே ஃபைல் ஷ்ரெடிங் சாஃப்ட்வேர்ஸ் மூலமா டிலீட் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் டிவைஸ்லேருந்து எந்த ஒரு டிலீட் பண்ண டேட்டாவுமே ரீஸ்டோர் பண்ண முடியாது. எட்டாவது விஷயம், உங்கள் இமெயில்ஸ், உங்கள் பேங்கிங் சைட்ஸ், ஆர் உங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கெங்கெல்லாம் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கோ அதை எனேபிள் பண்ணிடுங்க. அட்டாக்கர்ஸ் சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாலும் நீங்கள் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் லெவல் அத்தன்டிகேஷன் இல்லாமல் அவங்களால லாகின் பண்ண முடியாது. இந்த டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணுறது மூலமா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டி இருக்கும். ஒன்பதாவது விஷயம், பாஸ்வேர்ட்ஸ். உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக வைங்க. உங்கள் பாஸ்வேர்ட்ஸை கண்டுபிடிச்சாலும் லாகின் பண்ண முடியாத அளவுக்கு க்ரியேட்டிவாகவும் வைங்க. இந்த இமேஜில் காமிச்சிருக்கிற மாதிரி கேரக்டர் ஏக்கு பதிலாக @ சிம்பிள் யூஸ் பண்ணலாம், எஸ்ஸுக்கு பதிலாக $ சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்கள் பாஸ்வேர்ட் உங்களுக்கு மறக்காமையும் இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் பத்தாவது விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டிவைஸாக இருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக் லாக் எனேபிள் பண்ணி வைங்க. இந்த 10 அவேர்னஸ் பாயிண்ட்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம டேட்டாக்கு வரக்கூடிய சைபர் அட்டாக்ஸை நம்ம மினிமைஸ் பண்ணலாம். 2004லேருந்து ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மந்த்தை நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த்னு சொல்கிறாங்க. இந்த மந்தில் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வராங்க. நீங்களும் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் பாயிண்ட்ஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நாலேஜ் ஷேரிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். கற்போம், கற்பிப்போம்.